வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைவர் அன்னி பெசன்ட் அவர்களை பற்றிதான். அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய நாட்டின் விடுதலைக்கும் இந்திய பெண்களின் வீட்டு விடுதலைக்கும் போராடிய போராளி ஆவார். கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவரும் இவரே. ஒரு எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரும் ஆவார். அன்னி பெசன்ட் அவர்கள் 1847 அக்டோபர் மாதம் 1 லண்டனில் பிறந்தார். இவரது தந்தை வில்லியம் பைட்வுட் மற்றும் தாயார் எமிலி ஆவார். அன்னி பெசன்ட்டிற்கு 5 இருக்கும் போதே அவரது தந்தை இறந்துவிட்டார். அதன் பிறகு பல கஷ்டங்களுக்கு இடையில் தான் அன்னி பெசன்ட் வளர்ந்தார். 1867 பிராங்க் பெசன்ட் என்ற 26 மதகுருவை மணந்தார். அப்போது அன்னி பெசன்ட்டிற்கு 19 ஆகும். அன்னி பெசன்ட்டின் கணவர் மதகுரு என்பதால் அவர் கடவுள் பற்றி பேசியவைகளை அன்னி பெசன்ட்டால் ஏற்க முடியவில்லை. 1873 கணவரிடமிருந்து பிரிந்து வாழ முடிவெடுத்தார். கணவரிடமிருந்து பிரிந்த பின்னர் நிறைய கட்டுரைகள் எழுத தொடங்கினார். பண்ணை விவசாயிகளின் உரிமைகளுக்காக பேசினார். அன்னி பெசன்ட்டின் அரசியல் சிந்தனை அவரது கணவரிடமிருந்து அவரை மேலும் பிரித்தது. இறுதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து லண்டனுக்கு திரும்பினார். கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்த அன்னி பெசன்ட் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர படிப்பை தொடர்ந்தார். மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இதனால் மத சமூகத்தினரின் எதிர்ப்புக்கும் ஆளானார். இவரது முற்போக்கு சிந்தனையால் யூமால் தூசியன் அமைப்பு என்ற சீர்திருத்த சங்கத்துக்கு தலைவியாக நியமனமானார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடவுளின் பெயரால் சத்தியம் செய்ய தேவையில்லை என்று இவர் பேசியது சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. பெண்கள் விடுதலை, தொழிலாளர் உரிமைகள், குடும்ப கட்டுப்பாடு போன்ற பலவற்றிலும் தனது கருத்துக்களை அந்த காலத்திலேயே வெளிப்படையாக தெரிவித்தார் அன்னி பெசன்ட். 1889 பிளாவெட்ஸ்கி என்பவரை பாரிஸில் சந்திக்கும் வாய்ப்பு அன்னி பெசன்ட்டிற்கு கிடைத்தது. இது அன்னி பெசன்ட்டின் வாழ்க்கையில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தியது. கடவுள் இல்லை என்று கூறி வந்தவர் மீண்டும் ஆதிக்கரானார். பிளாவெட்ஸ்கியின் பிரம்மஞான சங்கத்தில் உறுப்பினராகவும் சேர்ந்தார். 1891 பிளாவெட்ஸ்கி இறந்த பிறகு பிரம்மஞானத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார் அன்னி பெசன்ட். அச்சபையின் சார்பில் 1893 சிகாகோவில் நடந்த உலக கொலும்பிய கண்காட்சியில் கலந்து கொண்டார். 1893 பிரம்மஞான சபையின் உறுப்பினராக முதல் முறை இந்தியா வந்த அன்னி பெசன்ட் சென்னை அடையாறில் பிரம்மஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார். இந்து நூல்களை ஆழ்ந்து படித்து பல நூல்களையும் எழுதினார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்த ஆங்கில அரசின் அடக்குமுறைகள் அவரை வெகுவாக பாதித்தன. 1907 சூரத் நகரில் நடந்த இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அன்னி பெசன்ட் மாநாட்டில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளினால் ஏற்படவிருந்த பெரும் பிரிவை தவிர்த்து 1916 லக்னோவில் இடம்பெற்ற மாநாட்டில் இரு பிரிவினரையும் இணைந்து வெற்றி கண்டார். அன்னி பெசன்ட் அவர்கள் 1913 விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக காமன்வீல் என்ற வார பத்திரிகையை ஆரம்பித்தார். 1914 சென்னையில் இருந்து நியூ இந்தியா என்ற பெயரில் நாளேடு ஒன்றையும் ஆரம்பித்து நடத்தினார். நாட்டின் இளைஞர்களை ஒன்றிணைக்க ஓர் அமைப்பு தேவை என்பதை உணர்ந்து 1914 இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார். 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கி நாடு முழுவதிலும் அதன் கிளைகளையும் உருவாக்கினார். மேலும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விடுதலை இயக்கத்தை வலுப்பெற செய்தார். இவற்றையெல்லாம் கவனித்த ஆங்கிலேய அரசு அன்னி பெசன்ட்டின் சுற்றுப்பயணங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் ஆங்கிலேய அரசு தடை செய்தது. 1917 ஜூன் 15 சில காங்கிரஸ் தலைவர்களுடன் அன்னி பெசன்ட்டையும் கைது செய்தது. இவர்களின் கைதை கண்டித்து காங்கிரஸ் இயக்கம் மற்றும் முஸ்லிம் லீக் போன்ற இயக்கங்கள் சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தது. இதனால் ஆங்கில அரசு வேறு வழியின்றி செப்டம்பரில் இவர்களை விடுதலை செய்தது. 1917 கொல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்திய காங்கிரசின் தலைவராக ஓராண்டிற்கு தேர்வானார். மகாத்மா காந்தியும் நேருவும் ஒத்துழையாமை போராட்டத்தை தொடங்கிய போது அவர்களுடன் ஏற்பட்ட சில கொள்கை முரண்பாடுகளால் 1929 முதல் காங்கிரஸில் இருந்து விலகி இருந்தார். ஆனாலும் இந்திய விடுதலையின் முன்போலவே ஈடுபாடு காட்டி வந்தார். பெண் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கல்வி வழங்க வேண்டும், பெண்களுக்கு 21 வரை திருமணம் செய்து வைக்க கூடாது, விதவை மறுமணத்தை ஆதரிக்க வேண்டும் என பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடிய அன்னி பெசன்ட் அவர்கள் 1913 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் இணைந்து இந்திய மாதர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார்.
படிப்பின் முக்கியத்துவம் உணர்ந்த அன்னி பெசன்ட் ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருவது மட்டும் போதாது, வயிற்றுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் அவர் இறந்த சில ஆண்டுக்கு பிறகுதான் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இவர் 1904 ஒரு பெண்கள் பள்ளியை துவங்கினார். சென்னை அடையாறு உள்பட நாடெங்கும் பல ஊர்களில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பள்ளிகளையும் ஆரம்பித்தார். அன்னி பெசன்ட் அவர்கள் 1933 செப்டம்பர் 20 சென்னை அடையாறில் உடல்நலக் குறைவால் அவரது 85 காலமானார். அவரது மறைவிற்கு பின்னர் அவரது நண்பர்கள் இணைந்து கலிபோர்னியாவில் ஒரு பள்ளியை நிறுவினார்கள். அது தற்போது அன்னி பெசன்ட்டின் நினைவாக பெசன்ட் ஹில் ஸ்கூல் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்திய நாட்டிற்கு இவர் ஆற்றிய தொண்டை சிறப்பிக்கும் வகையில் இந்திய தபால் துறை 1963 அவரது பிறந்த நாளன்று இவரது படம் பதித்த அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. பிறப்பால் இந்தியர் இல்லை என்றாலும் அடிமைத்தனத்தை கண்டு வெகுண்டு இந்திய விடுதலைக்காக வாழ்நாள் முழுதும் போராடியவர் அன்னி பெசன்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.